நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்காகனா மதிப்புக்குரிய விஷால் அவர்களுக்காக தான். ஏன் அவங்களுக்காக அப்படின்னா, அவர் மற்றும் அவரை சார்ந்த ரசிகர்கள், திராவிடம், திராவிடர் கழகம், திராவிடர் அப்படின்னு பேசக்கூடிய மக்களுக்காக மட்டும்தான் அந்த பதிவு. அதனால் பொறுமை இருந்தால் மட்டும் பாருங்கள் அப்படின்னு நம்ம கொண்டு அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை செய்கிறேன். ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், மதிப்புக்குரிய விஷால் சார் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாங்க, நான் வந்து தமிழன்னு நான் யாருக்கு நிரூபிக்கணும், நான் தமிழன் யாருக்கு நிரூபிக்கணும், ஏன் அப்படி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நான் சென்னையில் வளரேன், இங்கே தான் பிறக்கிறேன், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பிறந்து வளர்கிறேன், நான் வந்து ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இனியொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய சாதி சங்க மாநாட்டில் போயிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்துட்டு வேறு மொழியில் பேசுகிறார், அவருடைய தாய்மொழியில் பேசுகிறார். அப்படியானால் அவர் தாய்மொழி தமிழ் இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. அவருடைய பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய சாதி பட்டமும், மன்னிக்கணும், குடிப்பட்டம் எப்படி வேணால் வச்சுக்கிடுங்க, அது தெளிவாக சொல்லிடுது அவர் வந்து தமிழர் இல்லைன்னு. உடனடியாக ஒரு கூட்டம் கீழே வந்து கம்பு சுத்தம், திராவிடர் அப்படிங்கிற போர்வையில் என்ன சொல்லும்னா, சீமான் தம்பிகள், நாம் தமிழர்னு பேசக்கூடிய ஜாம்பிகள் அல்லது குடிதேஸ் கோமாளிகள் அப்படிங்கிற மாதிரியான பட்டப்பெயர்கள் வச்சுட்டு சொல்லும், சீமான் தம்பிகள் சாதி தேடுறாங்க, சாதி பார்க்குறாங்க, தமிழ் தேசியம் என்றாலே சாதி பார்க்குறார்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் கம்பு சுத்தம். முழுசாக கேட்டு கம்பு சுத்துங்க, அறிவுகிட்ட அறிவாளிகளா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு, இப்போ என்ன சொல்கிறோம்னா, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து 75 விழுக்காடு அரசு வேலைவாய்ப்புகள் அவர் பதவியேற்றா அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தார். நான் திமுக ஆட்சி வந்த உடனே 75% அரசு வேலைவாய்ப்புகளை, தமிழ்நாட்டின் அரசு வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். தமிழர்களின் அரசு வேலைகள் தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த கேள்வியும் இல்லை. 75 விழுக்காடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், பாக்கி இருக்கூடிய 25 விழுக்காடு யாருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் தான் திராவிடர்கள். புரிஞ்சுங்களா? 75 விழுக்காடு யார் கொடுக்க போகிறாரு? தமிழர்களுக்கு. இப்போ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். 75 விழுக்காடுன்னு சொல்கிறார் இல்லையா, பாக்கி இருக்கிற 25 விழுக்காடு யார்? திராவிடர்கள். அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க தெரியல. ஆனால் இதே போல் அண்டை மாநிலமான கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, ஆந்திராவிலேயோ, பீகார்லேயோ, குஜராத்லேயோ, இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநிலத்திலையுமே இப்படி அந்த மாநில மக்களுக்கு 75 விழுக்காடு, பாக்கி இருக்கிற 25 விழுக்காடு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் மதிப்புக்குரிய விஷால் சார் அவர்களும், திராவிட கழகத்தை சார்ந்தவங்களும், உங்களுடைய ஆதரவாளர்களெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து உண்மையான ஆதாரத்தை கொடுங்க, அடுத்த முறை தெளிவாக பேசுகிறேன், தம்பி நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை விஷால் சார் சொன்னது சரிதான், நம்மளாரு இந்தியன், நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியனுங்கிற அடையாளத்தோடு இருக்கிறோம், கரெக்டு தான், ஆனால் மாநில வேலைவாய்ப்பு வரும்போது இந்தியாவே இருக்கணும், அதனால் காஷ்மீரில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை வேலை பார்க்கலாம், மகாராஷ்டிராவில் இருக்கணும் வந்து வேலை பார்க்கலாம், பீகாரில் இருக்கணும் வந்து வேலை பார்க்கலாம், அதுதான் சட்டம், அதில் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா காட்டுங்க, நான் வந்து என்ன செய்கிறேன் மறுபடி அது சம்மந்தமாக பேசுகிறேன். கள யதார்த்தம் என்னென்னா, அந்தந்த மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பு அந்தந்த மக்களுக்கு தான், சரிதானா? சரிதானே உங்களுக்கு தெரியும்ல? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்கன்னா யார் மீது பிழை? இப்போ திராவிடர் அப்படின்னு பேசக்கூடிய அன்பான மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நான் கேட்குறேன், உண்மையை உங்கள் ஆள் மனதிலிருந்து சொல்லணும், உண்மையை உங்கள் ஆள் மனதிலிருந்து சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, உண்மையில் நீங்கள் திராவிடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படலை? மதிப்புக்குரிய விஷால் சார் அவர்கள் தன்னுடைய சாதி சங்க மாநாட்டில் பேசும்போது அவர் தமிழ் அல்லாத வேறு மொழியில் பேசுகிறார், சரிதானா? இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மொழியில் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது கொஞ்சம் வேற ஒரு கூட்டம் வரும்போது, சினிமா சம்பந்தப்பட்ட வேற ஒரு கேள்விகள் வரும்போது தன்னை தமிழர் என்று சொல்கிறார். ஏன் தெலுங்கர் என்று சொன்னால் அவ்வளவு அசிங்கமா? அப்படி ஒன்றும் இல்லையே, தெலுங்கர் என்று சொல்வதும் பெருமை தான். தமிழன் என்று சொல்கிறதுல எவ்வளோ பெருமையோ, மலையாளின்னு சொல்கிறது எவ்வளோ பெருமையோ, கன்னடர் என்று சொல்கிறது எவ்வளோ பெருமையோ, அதே போல் தெலுங்கர் என்று சொல்வதும் பெருமை தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழிவழி, மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மொழிகளில் மிக முக்கியமாக இருக்கிறது தெலுங்கு. தெலுங்கு அப்போது அந்த மொழி சார்ந்தவர் நான் அப்படின்னு சொல்கிறத எந்த ஒரு சிறுமையும் கிடையாது, உண்மையில் பெருமை தான். அப்படியானால் ஏன் நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறைத்து திராவிடர்கள் என்று பேசுகிறீர்கள்? உங்களை திராவிடர்கள் என்று சொல்ல சொல்வதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியை புரிஞ்சுக்கோங்க. உங்களை வைத்து, உங்கள் மொழியை அடைவித்து, உங்களுடைய மொழியை சார்ந்திராதவர்களோ அல்லது உங்கள் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்களோ தாங்கள் வசதியாக வாழ்வதற்கு, தாங்கள் உங்களுடைய அரசியலை உங்களுக்கு அறியாமலே உங்கள் பின்னால் ஒரு சூழ்ச்சி வலையை சுத்த வச்சு உங்களை ஏழையாக வச்சுருக்கிறதுக்கு பின்னப்பட்ட வலை தான் திராவிடம்.
அதில் நீங்கள் வீழ்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு தமிழ் கையில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் கடும்பாட்டு உழைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே ஏழையாக இருக்கிறீங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆழ்மனத்தை தொட்டு யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்போதாவது பணக்காரர் ஆனது உண்டா? ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழரை தவிர திராவிடன் அப்படின்னு பேசக்கூடிய எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டீங்களா? திராவிட இயக்கம், திராவிட கழகம், திராவிடருடைய பெரியார் அப்படின்னு பேசக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், அந்த இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அவர்களை தவிர மாவட்ட தலைவர், அந்த கட்சியினுடைய செயல், அப்புறம் வட்டம், ஒன்றியம், இவங்கள்லாம் தவிர சாதாரண வாக்காள மக்கள் நீங்கள், வாக்காளர்கள் உண்மையில் நீங்கள் பணக்காரங்களாகிட்டீங்களா? உங்கள் ஆள் மனசை தொட்டு சொல்லுங்கள். வானம் பார்த்த பூமியை நம்பி தானே விவசாயம் பார்த்துட்டுருக்கிறீங்க. ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறீங்களா இல்லையா? நிற்கிறீங்களா? உங்களுடைய குழந்தை, உங்களுடைய உங்களுடைய பையன், உங்களுடைய பொண்ணு காலேஜில் சேர்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி தானே சேர்க்குறீங்க? உங்களுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர் நடத்தக்கூடிய கல்லூரினாலும் இலவசமாக கொடுக்கலையே, மருத்துவம் இலவசமாக கொடுக்கலையே, உங்களுடைய சாதி சமூகம் சேர்ந்தவர் கொடுக்கலையில்ல, கொடுக்கலையில்ல. இதைத்தான் சீமான் சொல்கிறாரு. எப்பா நீ தமிழன் அப்படின்னு சொல்லி என்ன இது, என் நாடு இது, ஆந்திராவில் எப்படி தெலுங்கர் நீங்கள் ஆட்சி கொடுக்குறீங்க, கன்னடாவில் எப்படி அவர் கொடுக்குறாரு, கன்னடர் கொடுக்குறாரு, பக்கத்தில் மலையாளி அவர் அவருடைய ஆட்சி கொடுக்குறாரு, இதே போல் ஒவ்வொரு மாநிலத்தரும் அந்த மாநிலத்தின் மக்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துரு. அப்படி கொடுக்கும்போது நான் இலவசமாக கல்வி கொடுக்குறேங்கிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பணக்காரராக இருந்த வாய்ப்பை ஸ்டாலின் பண்ணி கொடுத்துட்டா, முடிஞ்சு போச்சு, சீமானுக்கு அரசியல் இல்லை, அதை பண்ணுறதுக்கு அவர் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் சீமான் பேசுகிறார். இப்போ இதே கேரளாவில் பண்ணிட்டாங்களா, ஆந்திராவில் பண்ணிட்டாங்களா, பீகாரில் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்குது, அந்த மாநிலத்து முதலமைச்சருடைய இயலாமையை தமிழ்நாட்டில் இனியொரு அரசியல் கட்சி நான் செஞ்சுடுவேன், என் நாடு என் மக்கள்னு சொல்லி வர்றத இவர்களால் செய்ய முடியாது அப்படின்னு திணிக்கிறதும் முட்டாள்தனம்தான். உங்கள் ஆள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலே இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஏற்றி ஏமாத்துறதுனால உண்மையிலே நீங்கள் பணக்காரங்களாகிட்டீங்களா? ஒரு மனிதன் எதுக்கு சார் வாழ்கிறான்? நல்ல சாப்பாடு, உடை, உறைவிடம், தன்னுடைய வாரிசுகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு செல்வோம், கஷ்டப்படாத வாழ்க்கை கொடுத்துட்டு போகணும், வேணுங்கிற படிப்பை படிக்கணும் தன்னுடைய வாரிசுகள், இதைத்தானே சார் எதிர்பார்க்குறீங்க? இதை எதிர்பார்க்காத ஒரு மனசனை காட்டுங்க, அப்படி எதிர்பார்க்காதவன் சாமியாராக தான் இருப்பான். சரி, அப்படின்னா எல்லோரும் இதை தான் எதிர்பார்க்குறீங்க. அப்போ இந்த ஆட்சியை தான் சீமான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. கல்வி இலவசமாக கொடுப்பேங்கிறாரு, மருத்துவத்துக்கு இலவசமாக கொடுத்துருவேங்கிறாரு, நாம் தமிழர் கட்சின்னு ஆட்சி வரை புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அப்போ இதில் எதையுமே குறை சொல்ல முடியாமல் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு தமிழர், நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னா, ஆமாம் நாங்கள் தெலுங்கர்கள், ஆனால் தமிழ்நாட்டிலுடைய அந்த தமிழர்கள் நம்ம சொல்லி ஆட்சி பண்ண வர்றாரு, அது சரியாக இருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களை வெளியேற்றக்கூடாது, அந்த வெளியேற்றக்கூடாதுங்கிற கொள்கையை வந்து நீங்கள் முன்னேற்றினீங்கன்னா உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலையும் தமிழர்களை தவிர பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கவே கூடாது அப்படின்னு எங்கேயும் பேசலை. அப்படி ஒருவேளை அவர் செய்தாரானால் அதை முதல் முதல்ல கண்டிக்க போகிறது நாம் தமிழர் கட்சி சார்ந்த எல்லா தம்பிகளும் கண்டிப்பாங்க. இவர் கண்டிக்கலை, சீமான் தம்பிகள் எல்லாருமே ஒருவேளை கொத்தடிமைகளாக வருங்காலத்தில் மாறிட்டாங்கன்னா கூட, அப்படி அவர் செய்கிறார் அப்படின்னா இந்திய சட்டத்துப்படி ஆட்சி அடுத்த நிமிஷம் கலைச்சிடுவாங்க. ஒருதலை பட்சமாக செயல்பட்டார்னா ஆட்சி கலைச்சிடுவாங்க. இது உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. உங்களை ஏற்றி பிழைக்கிற திராவிடர் அப்படிங்கிற போர்வையில் உங்களை வைத்து ஏமாற்றி திங்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, உண்மையை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ கேரளாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கேரளா மக்களுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கணும், மலையாளி மட்டும்தான் கேரளாவில் இருக்கணும், மற்றவங்களாம் வெளியே போயிடணும்னு அனைத்து தமிழர்களையோ அல்லது அங்கே வாழக்கூடிய தெலுங்குகளையோ அங்கே வாழக்கூடிய கன்னடர்களையோ கேரளாவிலேருந்து வெளியேற்றினாங்கன்னா கேரளாவுடைய ஆட்சியை அடுத்த நிமிடம் கலைச்சிடலாம். இதுதான் சட்டம், சரிதானா? அப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குது, பாதை தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம நாடு முன்னேறணும், நமக்கு பிறகு சுதந்திர அடைந்த நாடுகள்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்குது. இந்த முன்னேற்ற பாதையில் கொண்டு வர்றதுக்கான திட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள் இல்லை, தமிழ் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒருத்தனை முன்னேற்றம் கொண்டு வர்றாரு, அவரை கீழே தள்ளிடணும். ஆனால் ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற மொழி அவர் பேசலை, நம்ம வெளியே வேறு மொழி தமிழ் பேசுகிறோம், வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறோம், அதனாலே அவரை வீழ்த்திடணும்னு நினைக்கிறது உண்மையிலே துரோகம் இல்லையா சார்? உண்மையிலே துரோகம் இல்லையா சார்? சீமானை விடுங்க சார், சீமானை விடுங்க, ஒரு சுயேட்சையும் இல்லை, அவரை கொண்டு வந்துக்கலாமே, துரோகம் இல்லையா சார் நம்ம செய்கிறது? நம்ம நாட்டுக்கே செய்கிற துரோகம் இல்லை, ஒட்டு மொத்தமாக நம்ம தான் தமிழ்நாடு தான் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறோம், நம்ம தான் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. இப்போ பாருங்கள், திமுகவோ அதிமுகவோ ரெண்டு கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறோம், ரெண்டு கட்சியும் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு கட்சிகிட்ட மாற்றி கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நாலுமே உருப்படாதும் தெரிஞ்சு போச்சு, புதுசாக ஒரு சக்தி உருன்னு வரணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த புதிய சக்திக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். நம்ம போயிட்டு இந்த நண்டு கதை மாதிரி காலை பிடிச்சி கீழே எழுத்து போட்டே வர்றது, கேட்டால் மொழி வந்து சீமான் தன்ன தமிழர்னு சொல்கிறாரு அப்படின்னு காலை பிடிச்சி கீழே எழுத்து போட்டுறது, இது எவ்வளோ முட்டாள்தானே சார்? யோசிச்சு பாருங்கள், நல்ல ஆழ்மனத்தை தொட்டு யோசிச்சு பாருங்கள்.
நீங்கள் தமிழர் இல்லை, உங்களுடைய உங்களுடைய வேறு மொழி பேசுகிறீங்க, நீங்கள் வேறு மொழி பேசுகிறதுனாலே உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே இலவசமாக கிடச்சிருதா எங்கள் நாட்டில் கிடச்சிருதா? நீங்கள் சார் ஒரு ஒரு விபத்தில் அடிபட்டு கிடந்தாலும் உங்களுக்கு ரத்தம் கொடுக்குறது எந்த மொழிக்காரன் தெரியாது சார். தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது சரிதானா? நீங்கள் போய்ட்டு எந்த தொழில் பண்ணாலும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறதோ இல்லை உங்களுக்கான உழைக்கிற லேபர்ஸோ எந்த மொழிக்காரன் தெரியாது. அப்போ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேறு மொழிக்காரன் தேவைப்படுது, எல்லாம் சந்தோஷம். ஆனால் ஓட்டு போட்டு தலைவனை தேர்ந்தெடுக்கும்போது இந்த மாநின் மகன் நாட்டை ஆளணுங்கிற உரிமையாக சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பெரியார் சொன்னார் இல்லையா, பச்சைத்தமிழன் காமராஜர் தான் ஆளட்டும்னு பெரியார் சொன்னதான், நீங்கள் தான் அடிக்கடி மாறுதட்டி பேசிக்கிறீங்க, அப்புறம் ஏன் பச்சைத்தமிழன் இன்னொருத்தர் ஆளவிடக்கூடாது? சார் சீமானை விட்டுடுங்க, சீமான் பிடிக்கலையா ஓகே, அப்போ ஒரு காங்கிரஸில் ஒருத்தர் தேர்ந்தெடுங்க, இல்லை நீங்கள் சுயேட்சை ஒருத்தர் தேர்ந்தெடுங்க. ஏன் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டேன், பிஜேபின்னு சொல்லுறீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டு தெரியுங்களா சீமான் தான் பிஜேபி பி டீம்னுட்டு, அப்போ மறுபடியும் பிஜேபின்னு சொன்னால் பிரச்சனைகளும் இல்லையா? பார்த்தீங்களா பிஜேபி ஓட்டு கேட்குறாப்புன்னு சொல்லுவீங்க, அதனால தான் காங்கிரஸ்ன்னு சொன்னேன். இப்போ காங்கிரஸ் சொன்னாலும் ஒருத்தன் சொல்லுவாங்க, அவங்கள வந்து கம்பு சுற்றுவேன், இனத்தை குன்ற காங்கிரஸ் ஓட்டு கேட்க வரானு. நீங்கள் கூட்டணியாருன்னு வச்சிட்டீங்க, அதுக்கு பேசுகிற தகுதி இல்லை. சரி இப்போது யாரையுமே இந்த நாட்டு மக்களுக்காக நல்லது செய்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க விருப்பமே வரலை. மாறி மாதிரி இந்த ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய காரணம், இன்னொருத்தை வந்துட்டால் அது தமிழ் தமிழங்கிட்ட ஆட்சி போயிடும் அப்படின்னா இந்த இந்திய நாட்டுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீங்கள் செய்கிறது பச்சை துரோகம் இல்லை. இதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் ஒரு ஆழ்மனத்தை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே மலையாளம் பேசுகிறீங்கன்னா தன்னை மலையாளியும் சொல்லிக்கல என்ன பிரச்சனை? நீங்கள் வீட்டுக்குள்ளே கன்னடம் பேசுகிறீங்கன்னா தன்னை கன்னடம்னு சொல்லிக்கல என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து தெலுங்கு பேசுகிறீங்கன்னா தெலுங்குன்னு சொல்லிக்கிறது என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை உண்டா? அவ்வளவு எளிதாக சார் உங்கள் மொழி? அப்படி ஒன்றும் கிடையாது. மலையாளிகளுக்குன்னு ஒரு ஒரு வரலாறு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அதை பேசுங்க. இங்கே நாங்கள் மலையாளிகளுக்கு சகிதம் வாழ்கிறோம், எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, கேளுங்க, உண்மையில் வரவேற்பாங்க. எந்த கவர்மெண்ட்டு சார் வேண்டாம்னு சொல்லும், வேண்டாம்னு சொல்லுமா? நீங்கள் கட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன கேட்பாங்க? ஏப்பா இதே போலவே கேரளாவிலையும் தமிழர்கள் வாழ்கிறாங்க, அங்கேயும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு செய்வாங்க. இந்த மாநில முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட கேட்பார், அங்கேயும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பா, அங்கேயும் கட்டி கொடுப்பாங்க, ரெண்டு பக்கம் மலையாள மொழி படிப்பாங்க. அதே போல் தான் தெலுங்கு, அதே போல் தான் கன்னடம். அப்போ ஒரு இந்தியா ஒருமித்து வளருமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக காலக்கிழ வாரி விட்டுறது, இதுக்கு என்ன பேர் பேசுகிறது? சீமானன் மேலே தனிப்பட்ட விமர்சனங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றான்னு ஓடுறது, அதுக்கு இந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற பிறகு ஏதாவது பேசுகிறது. ஏன் இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இங்கே ரெண்டு சீட் கொடுக்காங்களா, அடுத்த முறை நாலு சீட்டுன்னு ஒரு கூட்டணி கொடுக்குமா, அங்கே ஓடிடுவாங்க. ரெண்டு கூட்டணியில் இங்கே இங்கே மாறி மாறி சீட்டு வைக்கிறவங்க தர முடியாதான்னு சொல்லி யாரை விரட்டி விட்டாங்கன்னா ஓடி போய் மக்களில் கூட்டின்னு தனிச்சார் கூட்டணி ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்க பொழப்பு, அவங்கள நம்பி ஒரு கூட்டம் அரசியலில். இங்கே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க சார், இந்த நாடு முன்னேறணும்னா அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் அந்த நாட்டை ஆளணும், இதுதான் யதார்த்தம். ஒரு சாம்பிள் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன் கேளுங்க, பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு ஒரு மனிதர் ஆண்டார், வெறும் 9 ஆண்டுகள் தான் ஆண்டார். எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை தொழிற்சாலைகள், எண்ணி முடியாது. அவ்வளவு நல்ல திட்டங்கள் சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் சீமான் உங்களுக்கு பிடிக்கல, வேண்டாம், இனி ஒரு தமிழரை கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு, என்ன தப்பாகிடப்போகுது? நாங்கள் தான் தமிழர்களுக்கு உழைத்தோம், தமிழ்நாடு தமிழர் அப்படின்னு பேர் வச்சது நாங்கள் தான், தமிழ் தமிழர்னு எல்லாத்தையும் நாங்கள் தான் உழைச்சோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறீங்கல்ல, அப்போ தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்துக்கும் நீங்கள் உதவியாக இருக்கணுமா இல்லையா? லஞ்சம் ஊழல்லாத ஆட்சி கொண்டுடணுமா இல்லையா? சரிங்க, எம்எல்ஏக்கு சம்பளம் 1,05,000 ரூபா, எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு? வெறும் 1,05,000 ரூபா, இப்போ தான் 1,05,000 ரூபா, இதுக்கு முன்னாடி வெறும் 55,000 ரூபா. ஆனால் சொத்துக்கள் எத்தனை லட்சம் கோடி. ஆனால் நீங்கள் ஏழைதானே இருக்கிறீங்க, ஏழைதானே இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள்லாம் முன்னேறிச்சா? அவங்களுக்கு ஓட்டு போட்டதான் முன்னேறிட்டாங்களா? சார் உங்களுக்கு சீமானும் பிடிக்கலை, உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவனும் குற்றவாளியாக இருக்கிறா, அப்போ ஒரு சுயேட்சைக்காரனை தேர்ந்தெடுத்துலைங்களேன், அதுவும் பண்ணுறதில்லை, அவனையும் தேர்ந்தெடுக்கிறதில்லை. இங்கே புதுசாக ஒரு சக்தி வர்றவனையும் காலக்கில் பிடிச்சி இழுத்து விட்றது, ஏன்னா அவன் மொழி பேசுகிறான், தமிழர்னு சொல்கிறான், நம்மளாம் வேறு மொழி பேசுகிறோம் வீட்டுக்குள்ளார, நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது, ஒட்டு மொத்தமாக நாட்டை குட்டிச்சு வராக்கிறது, இதுதான் சார் இந்தியாவுக்கு செய்கிற பச்சை துரோகம். நீங்கள் செய்கிறது அதுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட பேர் என்ன தெரியுமா? திராவிடம். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செய்கிற பச்சை துரோகம், இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி சுத்தமாக கூட வச்சுக்கிட்ட பேர் திராவிடம். ஒரு மறுப்பு கருத்து இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள், திராவிடம்ங்கிறது என்ன யாராச்சும் சொல்லுங்கள், அது நிலம்ங்கிறீங்களா அல்லது மொழிங்கிறீங்களா, இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடங்கிறீங்களா, இதெல்லாம் சேர்ந்தது தெளிவாக ஒருத்தர் சொல்லுங்கள். இதுவரைக்கும் திராவிட கழகத்தினர் எவர் ஒருத்தர் கூட தெளிவான பதில் சொன்னதில்லை இதுதான் திராவிடம்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக குன்றாத எல்லாரும் இங்கே அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக வச்சுக்கிட்ட பட்டப்பெயர் தமிழர்னு வெளியே சொல்லிக்கிட்டால் தமிழர்னுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும், வெளியே தமிழ் பேசிக்கிடுவோம்,
வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசிக்கிடுவோம், வெளியே நாம்லாம் வேறு ஒரு யூனிட்டை இணைஞ்சிக்கணும்னா நமக்கு பொதுவான ஒரு பேர் வேணும் இல்லையா, அதுக்கு பேர் திராவிடம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இதுதான் மறுக்க முடியுமா? ஒரே ஒரு திராவிட கழகத்துக்காரனை மறுத்து பேச சொல்லுங்கள். சார் நீங்கள் திராவிடம் சொல்கிறதுல கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துட்டு போங்க. குறைந்தபட்சம் மாற்று மொழி பேசுகிறீங்கல்ல, தமிழரை தவிர வேறு மொழிகள்லாம் பேசுகிறவங்க வாழ்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிட்டு எல்லாருமே ஏழைகள் இல்லாமல் திவான்களாக வாழ்ந்துட்டிங்கன்னா சந்தோஷம் சார், இந்த இந்தியா முன்னேறிச்சுன்னு வச்சுக்கலாம். தமிழை எப்படியாவது மிதிப்பட்டு இவன் காலில் விழுந்தாவது எங்கனையாவது திரைக்கடல் ஓடியும் திறவையும் தேடுன்னு எங்கனையாவது போய் பொழைச்சிக்குவான். நீங்களாவது முன்னேறிட்டீங்களா? நீங்களும் முன்னேறலல்ல, நீங்களும் ரேஷன் கிடையாது வரிசையில் நிற்கிறீங்க, நீங்களும் வானம் பார்த்த பூமி நம்பி தான் விவசாயம் பார்க்குறீங்க, நீங்களும் விவசாய கடன் வாங்கிட்டு தற்கொலை தான் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த ஊற வச்சனை? இந்த நாடு எக்கெடுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டை தமிழை ஆண்டக்கூடாது. நல்லாயிருக்கு சார் உங்கள் நியாயம், ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்ன பண்ணுங்கள், உங்கள் கல்வெட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் கூடிய உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள், உங்கள் தாய்மொழியில் எழுதுவீங்க. அப்போ தான் படிச்சுட்டு ரொம்ப கேவலமாக பாராட்டுவாங்க, ரொம்ப கேவலமாக பாராட்டுவாங்க. நீங்கள் மருத்துவமனையில் அவசரத்து படுத்திருக்கும் போதோ, உதவி படுத்திருக்கும் போதோ, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைக்கு சேர்க்கும் போதோ எப்பயாவது உங்களுக்கு வலிச்சிருக்குமா சார், ஏன் இந்த காசு இவ்வளோ இருக்குது, இந்த மந்திரிகளில் கொள்ளை அடிக்கிறாங்களே, சாலையில் குண்டு மூலிமா போகும்போது இந்த ரோட்டில் விழுந்து விபத்தாகும்போது எப்பயாவது நினச்சிருப்பீங்களா சார் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் சரி பண்ணித்தரணும் ஒரு அரசாங்கம் சொல்லுது, அதை ஒருத்தர் ஆட்சி வரவு கொடுக்குறாரு, அதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பேர் என்னென்னா அவர் தமிழர், தமிழ் மொழி பேசுகிறாரு, அது வந்து நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை பேசியிருக்கேன். இதில் தப்பு இருக்கலாம், சரியே இருக்கலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் விட்டுருங்க. ஆனால் எனக்கு ஒரு பதில் மட்டும் தெளிவாக சொல்லுங்கள், யார் திராவிடர்? நான் சொல்லிட்டேன் இவர் தான் திராவிடர்னு, இல்லை திராவிடருங்கிறது அவரு இவரு அவரு இவருன்னா எவரு அப்படிங்கிறத தெளிவாக செப்பண்டி கமெண்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் பார்க்குறேன். நன்றி.